ஆன்மீக நண்பர்களே, இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா இந்த கருப்புசாமி ஐயாவுடைய கோயிலில் பல விசேஷங்கள் இருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே தண்ணி வசதி நல்லா வந்து பைப்பு போட்டிருக்காங்க, ரெண்டு மூணு பைப்பு இருக்குது. பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா டேங்க் இருக்குது. குலதெய்வ அடிப்படையிலையும் வழிபாடு செய்கிறாங்க. பல ஜாதியினர் அனைவரும் இதுக்கு எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் ஐயனுடைய அருள் பெற வேண்டும், அவருடைய தரிசனம் வேண்டும் அப்படின்னு சொல்லி வராங்க. இந்த கோயிலுக்கு எதுக்காக வராங்கன்னா, ஏவல் பில்லி சூனியம் காத்து கருப்பு கிரக தோஷம் அதாவது எதிர்ப்புகள் விலக வேண்டும் என்று பல ஊரில் இருந்து இந்த கோயிலுக்கு வந்து இவரை வந்து வணங்கி செல்கிறார்கள். அதே போல் அவர்களுக்கு சில நல்ல விஷயங்களெல்லாம் நடைபெறுகிறது. நம்ம இதை ஒரு பார்க்க வேண்டிய ஒரு கோயில். உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது கண்டிப்பாக வந்து இது பார்த்திங்கன்னா மேட்டூர்லேருந்து கொளத்தூருக்கு வந்துடணும். பஸ்ஸில் வருவீங்க, கொளத்தூருக்கு வந்து அதுக்கு பின்னால் இங்கே வரும்பொழுது நம்ம குரமனூர் போகிற வழி எதுன்னு யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க. நடந்து வரணும், அல்லது பஸ் ஒரு குறிப்பிட்ட டைமு தான் இருக்குது. கீரிகாடுன்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல தான் அந்த கருப்புசாமி கோயில் இருக்குது. ஐயா, இந்த கோவில்ங்கிறது ஒரு புண்ணிய ஸ்தலங்கய்யா. அந்த கோவில் இதில் என்ன ஒரு விஷயம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த கோயில் நாம் யாருமே இந்த கோயில் எடுத்து சுயம்பா வச்சு அது வழிபாடு செஞ்சதா அந்த கோயில் இல்லைங்கய்யா. இது வந்து சுயம்பா வளர்ந்துட்டு இருக்கிற கோயிலுங்குது. சரிங்க, இந்த கோயிலுங்க அருள்மிகு சுயம்பு ஸ்ரீ முப்பூஜை கருப்பண்ணசாமி கோயிலுங்கய்யா. சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் குளத்தூர் குரமனூர் செல்லும் வழியில் கீரிக்காடும் என்னும் புண்ணியம் பதியில் எழுந்துள்ள ஒரு இது ஒரு மிகப்பெரிய ஒரு கோயிலுங்கய்யா. அது இது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா சுவாமி, இதில் உங்களுக்கு எல்லா உலக பக்தர்கள் எல்லா மக்களும் வந்துட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு எந்த ஒரு வேதுபாடும் இல்லாத ஒரு கோயிலுங்க. அமாவாசையில் ஒரு சிறப்பு பூஜை, ஏதாவது வந்துங்க உடம்புக்கு சரியில்லாதவங்களா இல்லை வந்து இப்போ அதாவது காத்து குணமா செய்வன குணமா இல்லை வேற ஏதாவது உங்களுக்கு வந்து பிரச்சனை வழிபோக்கில் பிரச்சனையா குடும்ப பிரச்சனையா எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஐயனுடைய அவருடைய அருள் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா மக்களும் கிடைக்குங்கய்யா. இதில் முக்கியமாக இதில் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எலுமிச்சை கனி தான் இதில் வந்து ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த அந்த இடங்க. எலுமிச்சை கனி தான் ஐயனுடைய இடத்துக்கு கொண்டு வரணுங்க. அதில் இன்னைக்கு மாதம் ஒரு அமாவாசையில் ஒரு 2000 சுவாமிகளுக்கு மேலே தான் சுவாமி பத்திரங்களுக்கு மேலே வந்துட்டு இருக்காங்க. அதுபோல் இன்றைக்கி பௌர்ணமி பூஜை சிறப்பாக இருக்கும் சுவாமி. அதில் எங்களுக்கு வெள்ளிக்கிழமை பூஜை வெள்ளிக்கிழமை மக்களுக்கு சிறப்பாக இருந்துட்டுருக்குறோம். கனி பார்த்து சொல்லிட்டுருக்குறோம் சுவாமி, பிரசனம் பார்த்துட்ருக்குறோம். இதில் பார்த்துட்டிங்கன்னா அமாவாசையில் வர்ற மக்கள் அத்தனை மக்களுக்குமே கோயில் அத்தனை மக்களுக்குமே பக்தர்களுக்கு கோவிலில் அன்னதானம் சிறப்பு. இன்னைக்கு ஒரு 6 மாத காலம் கொரோனாவுக்கு பின்னாடி சுவாமி தனி ஆட்டாவே நாங்கள் போக்குவரத்துக்கு ஏற்பாடு பண்ணி நடத்திருக்கிறோம் சுவாமி. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மக்கள் வந்து இன்னைக்கு ரொம்ப பிரச்சனையா உலகத்துல எந்த இடத்துக்கு எந்த தெய்வத்துக்கு போகணும்னு சொல்லி ரொம்ப இன்னைக்கு இந்த இடமே தெரியாத மக்கள் எத்தனையோ மக்கள் இருக்காங்க. அது போலங்க இன்னைக்கு நீங்க இந்த இடத்துக்கு இந்த புனித பூமிக்கு அவருடைய அரண்மனை கோட்டைக்கு நீங்க ரொம்ப நாளா வந்துட்டு இருக்கீங்க. இன்னைக்கு உங்களுடைய சிறப்பு என்னங்கிறது உங்களுக்கே தெரியும். அது போலங்க இன்னைக்கு அமாவாசையில இன்னைக்கு பக்தர்கள் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிரச்சனை உள்ள பக்தர்கள் வருவாங்க. 3 மாதம் அல்லது 6 மாதம் இப்படி ஒரு டைம்ல வருவாங்கய்யா. அந்த டைமுக்குள்ள அவரு ஐயனுடைய சொன்ன டைமுக்குள்ள அவரு கிளீனா சரியாயிருங்கய்யா. அதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத அவருக்கு ரொம்ப போராட்டதான பிரச்சனையும் முடியாத பிரச்சனை எந்த கோவிலுக்கு போய் அந்த கோயில் அந்த பிரச்சனையே முடியாத ஒரு பிரச்சனை இருந்தாலும் இந்த ஆண்டவனுடைய இடத்த கொண்டு வந்து செலுத்துவாங்கய்யா. 48 அடி உயரம் உள்ள அந்த மகாமுனிங்கய்யா ஒண்டி முனீஸ்வரர். 48 அடி உயரம் முனீஸ்வரர். இவரு வச்சிருக்கிற கத்தி மட்டுமே 16 அடிங்கய்யா. 16 அடியில 1 டன் அவருடைய வச்சிருக்கிற கத்திங்க மகாமுனி. 48 அடி உயர மகாமுனிங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த கோயிலுடைய ஒரு முக்கிய நிகழ்ச்சி என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, 3 முறை இந்த 48 அடி உயர முனி அமைக்கணும்னு நினைச்சீங்கன்னா 3 முறை நீங்க இந்த இடத்துல பூமி பூஜை நடத்தணும்னு சொல்லி ஐயன் உத்தரவு தருங்க.
அந்த பூமி பூஜை மூன்று முறையாக கவர்மெண்ட் உத்தரவு பிரகாரம் கவர்மெண்டுடைய அவர் பாதுகாப்புல போலீஸ் இன்ஸ்பெக்டருடைய பாதுகாப்புல நம்மளுக்கு ரொம்ப சிறப்பாக நடத்தி கொடுத்தாங்க. மூன்று முறை பூமி பூஜை, 3 மணி நேரம் நம்மளை குளியில ஒரு 6 அடி குழி தோண்டி நம்மளை கிளீனா பூக்கள் நம்மளுக்கு அதுக்கு மேல நம்மளுக்கு விட்டு சாமி நம்மளுக்கு கிளீனா நம்மளுக்கு கிளீனா எல்லாருடைய 3 மணி நேரம் நம்மளை போட்டு ஒரு மனிதனுக்கு என்னென்ன செய்யணுமோ அத்தனை சாங்கி செஞ்சு நம்மளதுல பூமிக்குள்ள இறக்கிட்டு 3 மணி நேரம் கழிச்சுதான் நம்மளை எடுப்பாங்க சார். 3 வருஷமா நடந்து அதுக்கு பிறகுதான் இந்த மகாமுனீஸ்வரர் 48 அடி உயரம் இந்த இடத்துல அமைக்க முடிஞ்சதுங்க. இன்னைக்கு இந்த இடத்துல ஒருவருடைய சிறப்பு என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா எல்லா மக்கள் எல்லா அனைத்து மக்களுமே வந்துட்டு இருக்கலாம் சுவாமி. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இது ஒரு பொது ஸ்தலங்க, பொது கோயிலுங்க. இது யாரு எந்த ஒரு பிரச்சனை யாருடைய வேற்றுபாடும் இல்லாத நடந்துட்டு இருக்கிற கோயிலுங்க. வருஷம் பங்குனி மாசம் முத செவ்வாய்க்கிழமை இந்த கோயிலுக்கு வந்து சிறப்பு பூச்சாட்டுங்க. அடுத்த 2வது செவ்வாய்க்கிழமை சுவாமி இந்த கோயில் மக்கள் வேண்டுதலை கெடாய் பலி கெடாய் சுவாமி மறு வருஷம் எப்படி விஷயம் சுவாமி ஒரு 200-300 பலி கெடாய் நினைக்கு சுவாமி. அத்தனை மக்களுக்குமே வர்ற மக்கள் 3 நாள் அன்னதான கோயில் சிறப்பான அன்னதானங்க. அவங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் அத்தனை விசேஷத்துக்கும் சுவாமி எல்லாமே வேண்டுதல் சுவாமி தான் செய்யறாங்க சுவாமி. இந்த கோயில் வந்து காணிக்கையோ கட்டாயப்படுத்தி எதுவுமே கிடையாது. இந்த கோயில் வந்து ஒரு தர்மஸ்தலம் கோயில் மாதிரி சுவாமி அந்த அளவுக்கு இன்னைக்கு புகழ்பெற்ற நடத்திட்டு இருக்க சுவாமி. பல 100 ஆண்டு காலமா இந்த கோயில் நடைபெற்றிட்டு இருக்கு சுவாமி, வெற்றிகரமா நடந்துட்டு இருக்கு சுவாமி. இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இன்னைக்கு இந்த சுவாமிகள் வந்து இன்னைக்கு இந்த கோயில நிறைய பேரு சுவாமி வெளியில் இருக்கிற சுவாமி எனக்கு எத்தனையோ பிரச்சனை எவ்வளவோ பிரச்சனை இருக்கு சுவாமி, எனக்கு உடம்புகள் உடல் நிலை முடியாத இருக்கு சுவாமின்னு சொல்லி இன்னைக்கு பெங்களூர்ல இருந்து வழி தெரியாத இன்னைக்கு 3 மாதத்துக்கு முன்னாடி வந்து நம்ம கிட்ட வந்து வழிமுறை கேட்டு சுவாமி உயிருக்கு போராடி கொண்டுட்டு இருக்க ஒரு பெண்ணை ஒரு வயிற்றுல ஒரு குழந்தை சுவாமி 2 உயிரை வந்து நல்லபடியா காப்பாத்தி நாங்க தட்டிட்டு இருக்கோம். இந்த கோயிலோட சிறப்பு இது போல அமெரிக்காவில இருந்து இன்னைக்கு ரொம்ப முடியாத இந்த கொரோனா பிரச்சனை இருந்து அவங்க வர முடியாத ஆண்டவங்க கிட்ட பிரார்த்தனை பண்ணி 6 மாசம் அவருடைய லட்ச அர்ச்சனை அவருக்கு செய்து இன்னைக்கு அவருடைய உயிரை நம்ம காப்பாத்திருக்கிறோம். அது போல லண்டன்ல இன்னைக்கு 5 பேர்த்தினுடைய பிரச்சனை ஏராளமான பிரச்சனை இருந்து இந்த கொரோனா பிரச்சனைலாம் வர முடியாத நம்ம கோயில் இருந்து ரொம்ப சிறப்பா நாம செய்துட்டு இருக்கிறோம் சாமி. இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா கோவிலுக்கு சுவாமி வர்ற பக்தர்கள் வந்தீங்கன்னா இன்னைக்கு மாசம் ஒரு புனித பூஜை நடந்துட்டு இருக்கு. எங்கேயுமே நடக்க முடியாத பூஜை லட்ச அர்ச்சனை சாமி தியான பூஜைங்க. தியான பூஜை அப்படிங்கிற போது சாமி எல்லா மக்களுமே தன்னை மறந்து எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் இந்த இடத்துல வந்து இந்த ஆண்டவனுடைய இடத்துல வந்து பகிர்ந்து அவருடைய இடத்துல பாதம் வச்சுட்டு போனாவே அவருடைய பல பிரச்சனை எல்லாமே இந்த இடத்துல தீர்ந்துடும் சாமி. ஏன்னா நம்ம சொல்லக்கூடாது வர்ற மக்களுக்கு நீங்க வந்திருக்கிறீங்க இந்த மாதிரி 1000 மக்கள் வந்திருக்கிறாங்க மக்களுக்கு தான் அந்த விஷயம் எல்லாம் தெரியும். இதுதான் ஒரு விஷயம் சாமி. ஆனா மாசம் அமாவாசையில் இது ஒரு மிக சிறப்பான பூஜை சாமி. இந்த கோயில் தேல மாவட்டத்துல மேட்டூர் வட்டம் குளத்தூர் குரமனூர் செல்லும் வழியில் சாமி குரமனூர்ல இருந்து 2 கிலோமீட்டர் இந்த கோயில் காடுங்க. சரி சாமி, இப்ப பஸ்ல வரணும்னா குளத்தூர் வரைக்கும் வந்துட்டு அதுக்கு பின்னால் நடந்து சாமி குளத்தூர்ல இருந்து குரமனூருக்கு 20 நம்பர் சாமி காலையில 7 மணிக்கு சாமி காலையில 7 மணிக்குங்க. அடுத்தது 9:20 காலையில 7:20 9:20 11:20 மேட்டூர்ல இருந்து வந்துட்டு இருக்கு சாமி. அதை விட்டீங்கன்னா 1:20 சரி. இப்ப இந்த பஸ் நீங்க சொல்லக்கூடிய பஸ் இல்லாதவங்க டூ வீலர்லயும் கோயிலுக்கே வந்துடலாம். வசதி உள்ள மக்கள் கோயிலுக்கே வந்துடுறாங்க சாமி. அதுல ஒண்ணும் பிரச்சனை இல்லை. எத்தனை கிலோமீட்டர்? 2 கிலோமீட்டர் சாமி. நடந்தே கூட காலையில நேரத்துல காலையில வந்தா நடந்தே கூட வந்துடலாம் சாமி. ஒன்னும் பிரச்சனை இல்ல. இதுல கட்டி நீர் கொடுக்குறோங்க. கட்டி திண்ணீர் ஒரு புனிதமான கட்டி திண்ணீர். எந்த பிரச்சனை இருந்தாலும் கட்டு உடஞ்சிரு சாமி. அவங்க வீட்டுல செய்வன முடியாத செய்வனையா இருந்தாலுமே எத்தனையோ வருஷ காலத்துல அந்த வீடு குடியே இல்லாத இருக்க முடியாத ஒரு வீடா இருந்தாலும் இந்த இடத்துல இருந்து நம்ம ஐயனுடைய பாதத்துல நீர் எடுத்து கொடுத்து அந்த கட்டு உடஞ்சிருங்க. சரி சாமி. இப்ப எத்தனை வீடு வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு குடி வந்து குடியிருந்து அந்த இடத்துல வந்து செய்வன் கோளாறு மாதிரி இருக்குதுங்க. அது மாதிரிக்கிறதுக்கு எல்லாம் இங்க இவருடைய ஐயனுடைய இடத்துல வந்துட்டு அவருடைய பேரை சொல்லி அவங்களுடைய கையால ஒரு 2 கனி ஐயனுடைய பாதத்துல வச்சுட்டு போயிட்டா அவங்களுடைய பேரு கொடுத்துட்டு போயிட்டாங்க சுவாமி. மாசம் அமாவாசை அவங்களே வர முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தாலுமே அவங்களுடைய குடும்பத்துக்கு அர்ச்சனை நடந்துரு சாமி கோயில்ல. இங்க நடக்கூடிய பூஜை அத்தனை பேர் ஏறக்குறைய இன்னைக்கு 3000 பேருக்கு
நம்ம கோயில்ல அர்ச்சனை நடந்துட்டு இருக்குதுங்க. அவங்க வர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம், நம்ம ஏழ்மையான குடும்பம் இருக்கலாம். இன்னைக்கு நம்ம கோயிலுக்கு வந்து இந்த இடத்துல உள்ள இடத்துல நம்ம வந்தாதான் எல்லா கோயிலுக்குமே சிறப்பு என்னன்னு தெரியும் சாமி. இங்க அந்த ஐயனுடைய இடத்துல அப்படி இல்ல சாமி. அவங்க அங்கிருந்தே நம்மளுக்கு போன் பண்ணி சொன்னாலும் இங்கிருந்து போன் மூலியமா உங்க இடத்துல ஆண்டவனுடைய இடத்துல கனி மட்டுமே அவங்க ரெண்டு கனி வாங்கி வச்சுட்டு போயிட்டு அந்த கனி வந்து பாத்தீங்கன்னா 90 நாளுக்கு அந்த கனி பவர் இருக்கும் சாமி. 90 நாளைக்கு பிரச்சனை எந்த பிரச்சனை இருந்தாலும் அந்த கோயில் வீட்டில் இருக்கிறது எல்லாம் கிளீன் ஆகி தீர்ந்துரும். கோர்ட்டு பிரச்சனையா அல்லது குடும்ப பிரச்சனைகளா செய்வன பிரச்சனையா இல்ல கணவன் மனைவி எல்லாம் பிரிஞ்சு இருந்து போக முடியாத ஒரு பிரச்சனைகளா குழந்தை பாக்கி இல்லாதவங்களா இருந்தாலும் சரி சாமி. இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இன்னைக்கு கல்யாணமே நடக்காத ஒரு காலமா ரொம்ப காலமா இருந்திருப்பாங்க. புனிதமான கொண்டு வந்த இடம் ஐயனுடைய இடத்துக்கு சேர்த்தணும் சாமி. இதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயங்க. இன்னும் உங்களுக்கு நம்ம இதுல என்னன்னு சொல்ல போன சாமி, ஒரு அமாவாசையில குறைஞ்சபட்சம் இன்னைக்கு ஸ்தானத்துல கூட ஒரு அமாவாசையில 1000 பேர் குறையில்லாத அந்த இடத்துக்கு வந்துட்டு போயிட்டு இருக்காங்க சாமி. சிறப்பான ஒரு விசேஷம், சிறப்பான ஒரு பூஜை நடக்கும். எல்லா மக்களுக்குமே அன்னதானம் அமாவாசையில வேண்டுதல் சாமிகளை எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு லண்டன்ல இருந்து ஒருத்தர் இன்னைக்கு அன்னதானம் கொடுக்குறாங்க. அடுத்த மாசம் அமெரிக்காவில் இன்னைக்கு வேலை நல்லபடியா இருக்கு சாமி. மக்களுக்கு நான் அன்னதானம் கொடுக்கணும்னு சொல்லி அடுத்த மாசம் அமாவாசைக்கு அவங்க வேண்டுதலைக்கு அன்னதானம் கொடுக்குறாங்க. இவ்வளவு காணிக்க இப்படி இந்த மாதிரி சமாச்சாரங்கிறது இவங்களுக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே எந்த ஒரு பிரச்சனை இல்லை சுவாமி. தர்மத்துக்காகவே அவங்களுடைய இடத்துக்கு வந்து முடியாதுன்னு ஒரு கேட்கறவங்களுக்கு ஒரு ஏழை குடும்பமா இருந்தாலுமே சாமி 1 வருஷத்துக்கு அவங்களுடைய பேரும் புகழமே 1 வருஷத்துக்கு அவங்க கனி மட்டும் அந்த ஐயனுடைய பாதத்துல வச்சுட்டு போய் பேரு அவங்களுடைய பேர் அவங்களுடைய என்ன அவங்களுடைய ராசி நட்சத்திரம் என்னன்னு எழுதி கொடுத்துட்டு போயிட்டா சாமி 1 வருஷத்துக்கு நாங்க அர்ச்சனை நடத்திட்டு இருக்கோம், கோயிலே நடத்திட்டு இருக்கோம். எல்லாமே பிரிதாங்க, எல்லாமே பிரிதான் செஞ்சிட்டு இருக்கோம். மகிழ்ச்சிங்க ஐயா, உங்களை இன்னைக்கு ஐயனையும் சந்தித்து அவருடைய அருளும் பெற்று உங்களையும் சந்தித்து இவ்வளவு ஒரு தெளிவாக சொல்லி உள்ளீர்கள். சித்தர் தமிழுடைய சேனல் உள்ள அனைத்து இந்த மகாமுனி கருப்பராயனுடைய அனுகிரகம் எல்லா மக்கள் எல்லா குடும்பத்துக்குமே அவருடைய அருள் கிடைக்கணும்னு நம்ம வேண்டி கேட்டுக்கிறோம் சாமி. ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி, ஆனந்தம் ரொம்ப நன்றி. நன்றி. ஓம் சிவாய நமஹ. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நமஸ்காரம் பகவானே.